திருமணமே வேண்டாம் என்று சொல்பவர்கள் மட்டும் இந்த அழகான பதிவை கேளுங்கள். வணக்கம், இது உங்கள் ஆர்ஜே பானுஜன் இணைந்திருப்பது ஒரு அழகிய காணொலியுடன். திருமணமே வேண்டாம் என்று சொல்பவர்கள் மட்டும் இந்த காணொலியை கேட்கவும். ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யாமல் கொஞ்ச நாளைக்கு நல்லா வாழலாம், ஆனால் கடைசி காலத்தில் பார்த்து கொள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுடன் பேசுவதற்கு கூட விரும்ப மாட்டார்கள். ரொம்ப கொடுமையாக இருக்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவி மட்டுமே இருப்பார். இதுக்காகவே திருமணம் செய்ய வேண்டுமென்று கேட்காதீர்கள், ஆனால் இதுக்காகவாது திருமணம் செய்து கொள்ளுங்கள். உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தனிமையில் வாழ்றதுக்கு தைரியம் இருக்கும். முதுமை வந்து நடைகள் தளரும் போது ஒரு சில யோசனைகள் உங்களுக்கென்று பிறக்கும். அந்த யோசனைகள் ஒருவன் தாங்கி செல்ல இருந்திருக்கலாமோ என்று அவ்வப்போது தோணும். அப்போ தேடினாலும் யாரும் வரமாட்டாங்க. இப்படி புலம்புவர்கள் நிறைய பேரை பார்த்திருக்கலாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி தர யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை சோற்றுக்கு கூட உறவுக்காரர்களை நம்பித்தான் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நீங்கள் காசு வைத்திருந்தாலும் பார்க்க வருகிறவர்கள் உங்கள் காசுக்காக மட்டுமே வருவார்கள். உங்களிடம் காசு இல்லை என்றால் அவர்களும் வருவதை நிறுத்திவிடுவார்கள். இதுதான் யதார்த்தம். கடைசி காலத்தில் நீங்கள் இறக்கும் போது உங்களிடம் பணம் இருந்தால் உங்களை நல்லடக்கம் செய்வார்கள். உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு அநாதை பிணம்தான். அதனால் நல்ல துணைவியை தேடி திருமணம் செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். திருமணமே வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கான ஒரு அழகிய பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பிடித்தால் உங்கள் நண்பர்கள் அல்லது சக மாணவ மாணவிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஆர்ஜே பானுஜன். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். Until then, voice over ஆர்ஜே பானுஜன். சந்திப்போம். என்றார் உடலோடு உடல் மாற்றம் செய்வேன்.